வணக்கம் பலகிதத்தின் சில குழந்தைகளே சொந்தங்களே வாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புது கதை சொல்கிறேன் கதையோட தலைப்பு வந்து அம்மாவின் பிறந்த நாள் பரிசு ஒரு ஊரில் அம்மா அப்பா இருந்தாங்க அவங்களுக்கு அன்புன்னு ஒரு பையன் இருந்தான் அவன் பேருக்கு ஏற்றாக்கல ரொம்ப அன்பாக இருப்பான் அதுலேயும் அம்மானா அவனுக்கு கொள்ள புரியும் யாருக்கு தான் அம்மாவை பிடிக்காது இப்படி இருக்கப்போ ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு பிறந்தநாள் வரும் பிறந்தநாள் வந்தோடனே இவன் என்ன பண்ணுவான் அன்பு வந்து சர்ப்ரைஸாக நம்ம அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு அப்பா அப்பா நான் அம்மாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நம்மளோட கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை கூட்டிகிட்டு கடைக்கு போவார் எல்லா கடையும் போய் பார்ப்பாங்க அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அவங்க அம்மாவுக்கு ஒரு வாட்ச் ப்ர வாங்கிக்குவார் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு இவன் ஒவ்வொன்றா பார்ப்பான் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அது பிடிக்கலை இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் அவனுக்கு ஒன்றுமே மனதுக்கு பிடிக்காது நம்ம அன்மாவுக்கு ஈடு இணையாக கொடுக்குற மாதிரி ஒரு பரிசு இல்லையே நம்ம மனதுக்கு ஒரு சந்தோஷமே வர மாட்டேங்குது என்ன விலை உயர்ந்த பரிசு அம்மா கொடுக்கலாம் அப்படின்னு தேடி தேடி பார்ப்பான் கடைசி வரைக்கும் அவன் மனதுக்கு ஒன்றுமே ஒத்து வராது ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு வருவான் தான் அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வரும் சரின்னு அவங்க அப்பாட்டேன் அப்பா என்ன கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்கில் போய் கதவை சாத்திட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்து வரைஞ்சி அம்மா மாதிரி ஒரு படம் வரைஞ்சி ஐ லவ் யூ மம்மி நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் உங்களுக்கு மகனாக பிறந்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா அப்படின்னு சொல்லி அதில் எழுதி அம்மா மாதிரி ஒரு படம் வரைஞ்சி ஐ லவ் யூ மம்மி அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு சின்ன சாக்லேட் அதுக்குள்ளே வச்சு மடித்து வச்சிருவான் என்னவோ அவனுக்கு மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும் என்னடா இது எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தோம் எவ்வளோ விலையில் பார்த்தோம் ஒன்று கூட ம மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கலையே ஆனால் இந்த எழுதுன ஒன்று எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரினு கதவை தந்து வந்து அப்பா அம்மாவுக்கு பர்த்டே எப்போ கொண்டாட போகிறீங்க தான்டா சாயந்தரம் கொண்டாடுவோம் அப்படின்னோடன அன்றைக்கி சாயந்தரம் அவங்க அப்பா என்ன பண்ணுவார் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு பாடிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணுவார் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படிம்பா அம்மா அப்போது எப் நம்ம அன்பு என்ன பண்ணுவான் அம்மா என்னால் விலை உயர்ந்த பரிசுலாம் வாங்கி கொடுக்க முடியலம்மா சொல்லிட்டு உனக்காக ஒரு சின்ன ப்ரைஸ் வச்சுருக்கேம்மா சின்ன பரிசு வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையில் அவங்க வரைஞ்ச அந்த படத்தையும் சாக்லேட் இருந்ததில்ல அதையும் கொடுத்து அதில் யூ மம்மி அப்படின்னு அம்மாவை கட்டி பிடிச்சி அம்மா கணத்தில் முத்தம் அம்மா திறந்து பாருங்கம்மா அப்படின்னே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த பரிசை திறந்து பார்த்தா உள்ளே நம்ம சொன்ன மாதிரி உங்கள் மகனாக பிறக்க எனக்கு மிக்க மகிழ்ச்சி கடவுளுக்கு நன்றி ஐ லவ் யூ மம்மி அப்படின்னு எழுதியிருப்பான்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னே அதை பார்த்தானா அவங்க அம்மாவுக்கு கண்ணீர் வந்துடும் அவங்களுக்கு சந்தோஷம் அளவிட முடியாது சந்தோஷம் சொல்லி மழாதுமாங்களே உடனே என் பையனை பார்த்து இது வரைக்கும் வந்த பரிசுலையே மிக விலை உயர்ந்த பரிசு இது தான் ரொம்ப சந்தோஷண்டா ஐம் வெரி ஹாப்பி அடைச்சி அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க நம்ம அன்பு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க அன்புக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக போயிடும் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார் தான் அவங்க அப்பா சொல்லுவார் நான் எவ்வளோ விலையை வந்து பரிசு கொடுத்தாலும் நீ வந்து மனசார உங்கள் அம்மாவுக்காக நீயே செஞ்சு உன் கையாலேயே செஞ்சு அம்மாவுக்கு கொடுத்து அதுவும் குறிப்பாக அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தல ஹாப்பி பர்த்டேன்னு இதை விட பெரிய பரிசு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் இதில் இருந்து என்ன தெரியுது நம்ம பரிசு வந்து பரிசு எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறோம் விலைய வச்சில்ல நம்ம கொடுக்கக்கூடிய உண்மையான அன்பையும் மகிழ்ச்சியும் பொறுத்து தான் அந்த பரிசோட மதிப்பு உயரும் என்ன நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பர்த்டேக்கு இப்போயே புதுசாக ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிங்களா ஓகே இந்த கதை எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பாடலுடன் நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதன் தமிழின் கவித்த நெல் பாலகிருஷ்ணன் நமுத்து நன்றி வணக்கம் பா